हेलो वेलकम टू चेल्लूस चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல பானி பூரி கிறிஸ்மினஸ் குறையாத பானி பூரி அது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒண்ணு கூட கிறிஸ்மினஸே குறையல அது எப்படி எப்படி செஞ்சிருக்கோங்கறத பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு 100 கிராம் அளவுக்கு ரவை எடுத்துக்கேன் அந்த ரவையில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்றேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு உங்ககிட்ட உளுந்து பவுடர் இருந்தாலும் அதோ நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்ப தண்ணி ஊத்தி இத நல்லா mix பண்ண போறேன் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டா பிசைஞ்சிக்கணும் லூசா பிசைய கூடாது இந்த அளவுக்கு டைட்னஸ் இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பூரி மாவுக்கு எப்படி பிசையும் அந்த மாதிரி டைட்டா பிசைஞ்சுங்க இப்போ இது ஒரு 15 चपाती की तेक मारी ना मेलिसा तेकन इंडिया पे ना पंद मारी वर्किंग एरिया கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறமா இத நல்லா அழுத்தி நம்ம பூரி கட்டைய வச்சி மெல்லிசா தேச்சிரலாம் நல்லா விரிச்சிட்ட நம்ம எந்த அளவுக்கு திண்ணா தேய்க்கணும்னா நம்ம கீழே தேய்க்கிற அந்த கட்டை வந்து இந்த மாவு மேல அந்த அச்சு தெரியணும் அச்சு சொல்றதுல இருக்கு இப்போ வந்து உங்க வீட்ல और विलुम शार्पा और रउंड किन्नो मूड़ वे रउंडा वटवेंदा रोमस आना वे ना वट अद्क बदल बाटिल कट पड़े इत रउंड शेपो डयामीटर वो 5 सेमीटर करेक्टा इत चिना रोम चिना नार्मल सईज अल्वर रउंड वोमें चिना चिना पूरी वटिक பக்கத்துல பக்கத்துல வச்சுக்கணும் இது வச்சி ஒரு ரொட்டேஷன் கொடுங்க ஏமா ரொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம பூரி தனியா வந்துரும் அவ்வளவுதான் இப்போ இந்த மிச்ச மாவை நீங்க அப்படியே எடுத்துட்டீங்கன்னா வந்துரும் इतना मारबड़ी तेजिक वेदा और सेट्के पत्ल इतना एण्ल पड़ी एड़ा कड़ा एण वे सूडा कड़ाई ना परंदी वेटा अलती कुण अट नरिया मूणा अलटिटीना बुसिटी उसीट वरा पानीपुरी रेडी आयल चांसे ना क्रिस्पिया आक्चुअली ना कल पड़े नई थिंक सो ना कुछ चपी वी अगर ना अलती विटे ना एल डेंस आड़ी ना बुसिंट वो नहीं ना सुन करेक्ट फील पड़ी इनके कंपा वो अमक वादी बुसिंट वे ना ना मेतड ट्रे पड़ी पाटे அதாவது ரெண்டு பங்கால மூணு பங்களுக்கு ரவை ஒரு பங்கு கோதுமை மாவு அத மாதிரி செஞ்சு சிலது கிறிஸ்பியா வரும் ஒரு வாட்டி இல்ல ரெண்டாவது வாட்டி எண்ணெயில போடும்போது தான் கிறிஸ்பியா வரும்
அண்ட் கொஞ்சம் இப்போ அண்ட் இன்னொரு மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஒரு கப் ரவைக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, மைதா மாவு இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை, 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அதை மாதிரியும் போட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்பயும் எனக்கு வந்திருக்கு இந்த மாதிரி, நான் வேணா அந்த வீடியோ உங்களுக்கு லைட்டாக அட்டாச் பண்றேன். ஆனால் இதை மாதிரி எல்லாமே கிறிஸ்பியாக வரல, அது எனக்கு சிலது மட்டுமே கிறிஸ்பியாக வந்துச்சு, மிச்சது வரல. ஆனால் இந்த இன்னைக்கு நான் செஞ்சது வந்து உளுந்து சேர்த்து செஞ்சேன், உளுந்து பவுடராக இருந்தாலும் ஓகே, உளுந்து பவுடர் வந்து என்னால் வர வைக்க முடியல, உளுந்தை நல்லா கழுவி காய வச்சு தான் அரைச்சேன். பட் எனக்கு வந்து அது வந்து மாவு தண்ணி ஊற்றினாதான் அதை அரைச்சிது. சரி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து மாவு எடுத்துக்கிட்டேன். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது எல்லாமே. இது மட்டும் இல்லை, ஒன்று கூட கிறிஸ்பினஸ்லேருந்து தப்பவே இல்லை. அது மாதிரி இந்த மாதிரி தட்டையாக போயிருக்கிறத ஒன்று கூட கிறிஸ்பியாக இல்லை. இது நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவை. இப்போ நான் சொன்ன மாதிரியே இதை வந்து நீங்கள் நம்மளுடைய இது போடுவீங்களே உருளைக்கிழங்கு ஆலு அதில் இதை நொறுக்கி போட்டு கூட நீங்கள் இது உள்ளே வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இல்லை வெறுமனை கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இந்த உளுந்து மாவு போட்டு செய்யுங்க, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை மேட்ரு. செமையான சூப்பரான நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய பானிபூரி. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம கடையில் சாப்பிட்றதா இருந்தாலே ஒரு 6 சாப்பிடுவோம், ஒரு ஒரு பிளேட்டுக்கு 6 ஐ திங்க் ஸோ. இப்போ வீட்டில் செஞ்சால் கண்டிப்பாக 10, வீட்டில் 4 மெம்பர் இருந்தாலும் 40. அதனால இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரிலாக்ஸாக ஒரு ஈவினிங்கில் வந்து அந்த புளி பிளிப்பு சட்னியும் புளித்தண்ணி காசு உருளைக்கிழங்கு மசியல் இதெல்லாம் செய்யறதுக்கு அரை மணி நேரம் போதும், 6 மணி நேரமே ரொம்ப ஜாஸ்தியான அளவு. அது நீங்க செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க. சமையல் இருக்குங்க, கிறிஸ்பியா இருக்கு எல்லாமே, எனக்கே வாய்ப்பே இல்லை. பாய். நோ மைதா, நோ நீட் மைதா, பாய். முடிச்சு உங்க பானிபுரி செய்யறதுக்காக வந்து மாவு உருட்டுவீங்க, அதில் கடைசியில் வந்து அந்த கட் பண்ணி மிச்ச மாவு கடைசியில் இது மாதிரி எனக்கு வந்திருக்கு. இதை நம்ம மறுபடியும் ரவுண்ட் ரவுண்டாக பிடிக்கலாம். ஆனால் ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய வந்துருச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் நீல வாக்கில் மெலிஸ் மெலிசா நம்மளுடைய மிக்சர் மாதிரி மெலிஸ் மெலிசா வெட்டிக்கோங்க. நீல நீல வாக்கில் கத்தி வச்சு இந்த மாதிரி வெட்டியிருக்கேன் பாருங்க. நூடுல்ஸ் மாதிரியும் சொல்லலாம், மிச்சர் மாதிரியும், கத்தியை முன்னும் பின்னும் தேய்ச்சாலே இந்த மாதிரி வெட்டிடும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா மொறு மொண்டு வரும்போது எடுத்துருங்க பாருங்க. நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே வச்சுக்கலாம், எண்ணெய்லாம் ஃபில்டர் பண்ணி ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கலாம். இது எதுக்கெல்லாம் சும்மா வெறுமனை கூட சாப்பிடலாம், இது எதுக்கெல்லாம் யூஸ்ன்னு சொல்லிடுறேன். இன்கேஸ் ஈவினிங் டைமில் ஒரு சென்னா மசாலா செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா அதில் இதில் இதை உடச்சி போட்டுக்கலாம். நம்ம சமோசா சென்னா மசாலா சாப்பிடணும்னா அதை மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்டு பெயின் பொடி பண்ணி சாப்பிட்றதா இருந்தாலும் அதுலேயும் இதை நீங்கள் உடச்சி போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இல்லை பானிபூரியிலேயே நம்ம உருளைக்கிழங்கு மசில் செய்வோம்ல அதில் இது பசங்க போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூடாக இருந்தப்பறம் டக்கராக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த சும்மா கூட சாப்பிடலாம், வெறுமனை கூட நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.